அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பில் இரண்டாவது பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல சுன்னாக்களில் இன்றும் உங்களுடன் இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்க செல்கின்ற நேரத்தில் அவர்கள் குல் சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த மூணு சூறாக்களையும் ஓதிவிட்டு அவருடைய கையில் ஊதி அவருடைய முகத்தில் தடாவிக்கொண்டு, அதே போன்று அவர்களுடைய உடம்பில் எந்த இடங்களை அவருக்கு தடாவ முடியுமோ அந்த இடங்களை தடாவி விடுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார் என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்க செல்கின்ற நேரத்தில் இந்த மூணு சூறாக்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று நாங்களும் அதை கையில் ஊதி மேல் முழுக்காக உடம்பு முழுவதாகவும் மூஞ்சிலையும் நாங்கள் தடாவிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அந்த சுன்னாவை அமல் செய்த நன்மையும், அதே போன்று இந்த சூறாக்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. அதன் மிக முக்கியமான ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறதை பார்த்துவிட்டு சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரை பார்த்து சொன்னார்கள், இவரின் மீது வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன வாஜிபாகிட்டு யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரின் மீது சுரக்கம் வாஜிபாகிவிட்டது என்று. சுபஹானல்லாஹ். இப்படியான பல சிறப்புகள் கொண்ட இந்த மூணு சூறாக்களையும் நானும் நீங்களும் ஓதி வருவோம். இந்த சூரா, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவிலே இந்த மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கின்றது. தூங்குகின்ற நேரத்தில் நாங்கள் அப்படியே வஃபாத்தாகிவிட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த சுவர்க்கம் வாஜிபாகும் என்று சொன்ன அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு நிச்சயமாக பலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் நானும் நீங்களும் எந்த நாளும் தூங்குவதற்கு முன்பு இந்த மூணு சூறாக்களையும் ஓதி எங்களுடைய மேலில் துடைத்துக் கொள்வோம், தடாவிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வலநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான சுன்னாக்கள், நாங்கள் மறந்த சுன்னாக்களை எடுத்து நடக்கிறதுக்கு வல்லநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கிருபை செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.